எரேமியா 18 அதிகாரம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள், அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். லீபனோனின் உறைந்த மலை வயல்வெளியின் கண்மலையிலிருந்து அற்றுப்போகிறதுண்டோ? ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறதுண்டோ? என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. நான் அவர்களுடைய தேசத்தை பாழாக்கவும் என்றென்றைக்கும் ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தையாக்கவும் செய்யும்படி இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து தன் தலையை துலுக்குவான். கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம், வாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம், வாருங்கள் என்றார்கள். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னுடைய வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளோம். நன்மைக்கு தீமையை சரிக்கட்டலாமோ? என் ஆத்மாவுக்கு படுகொலியை வெட்டுகிறார்களே. உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளோம். ஆகையால் அவர்களுடைய பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர்களை பட்டயத்துக்கு இரையாக்கிவிடும். அவர்கள் மனைவிகள் பிள்ளைகள் அற்றவர்களும் விதவைகளும் ஆகி அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் வாலிபர்கள் யுத்தத்திலே பட்டய வெட்டால் மடியக்கடவர்கள். நீர் சடிதியில் அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணுகையால் கூக்குரல் அவர்கள் வீடுகளிலிருந்து கேட்கப்பட கடவது. என்னை பிடிக்க படுகுழியை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்களே. ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்யும் கொலைபாதக யோசனையை எல்லாம் நீர் அறிவீர். அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்ணுக்கு மறைவாக மூடாமலும் அவர்கள் பாவத்தை குலைக்காமலும் இருப்பீராக. அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள். உமது கோபத்தின் காலத்திலே இப்படி அவர்களுக்கு செய்யும்.